ஹலோ, ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஜித்து அண்ட் யூ வாட்சிங் மீ ஆன் ஜித்து ஜர்னிஸ் யூடியூப் சேனல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மலேசியா மண்ணில், போர்னியோ மண்ணில் வாழ்ந்த இந்த பழங்குடியினர் பாம்போ வச்சு அவங்க எப்படி நெருப்பை உண்டாக்குனாங்க, என்ன மாதிரியான வெப்பன்ஸை யூஸ் பண்ணி அனிமல்ஸையும் மக்களையும் எப்படி அட்டாக் பண்ணாங்க, யார் யாருடைய பெருமையை நிலைநாட்டினதுக்காக ஒருத்தரை தலையை வெட்டி அவங்களுடைய பயத்தை உருவாக்குனாங்க, பாம்போ வச்சு எப்படி ஆடைகளை தயாரிச்சாங்க, வெறும் அரிசியை வச்சு வைன ரெடி பண்ணாங்க, ட்ரெடிஷனல் மேரேஜ்க்குலாம் இவங்களுக்கு தலையை காணிக்கையா கொடுக்கறது, இறந்து போறவங்களை எப்படி உடலை பதப்படுத்துறது, வீடுகள்லாம் எப்படி கட்டப்பட்டிருந்தது, உயரமா கட்டப்பட்டிருந்தது, அகலமா கட்டப்பட்டிருந்தது, அவங்க கூட்டு குடும்பமா இருந்தாங்க, அந்த மாதிரி எல்லாத்தையும் இன் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போகிறோம். நீங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களை நான் கண்டிப்பா வேற ஒரு வேர்ல்டுக்குள்ள நான் கொண்டு போவோம் நான் நம்புறேன். வாங்க என் கூட டிஜிட்டலா டிராவல் பண்ணுங்க. They can speak Tamil, they can speak Chinese. Oh, Tamil theriyum? Yeah. Tamil pesure. Oh my god, Tamil. Na namba guide polakavare. Namma atta katta nadavadikki namma nagarvom. Okayla. So idha entrance. So vella endu varavanga ellame indha long ulla romba dooram irukkinga. Romba interior kaadu. So namma sonna dense forest. அந்த சைட் போன மாதிரி இங்கே ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட் இருக்கு. ஸோ ஹெவியா கனச கான்சயான், ஸோ கான்சயான் ஓகே, கன்சயான் மீன்ஸ் இட்ஸ் வெல்கம், வெல்கம் ஆமாங்க. ஸோ என் மலா இல்லை கன்சயான், அந்த வெல்கம் போட்டிருக்காரு ரெண்டு சைடில். மாதிரி எல்லாருமே கேப் புக் பண்ணி வருவாங்க, அந்த மாதிரி கேப் புக் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. கேப் புக் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா எல்லாம் அவங்க பேக்கேஜ், ஏன்னா போகும்போது இங்கேருந்து கேப் அங்கேருந்து ஏன்னா ஒன் வே வந்து அவங்க பிக்கப் பண்ண போனோம். ஸோ அதனால் யாரும் வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ லெட்ஸ் சீ. Yes, me? Yeah. Clay. Clay, okay. So, Clay here, she's assisting us. Hello. Yeah, hi. Yeah, morning I gave a call here to Bhutto. Suresh. I tried booking at 10 a.m. but I couldn't do it online. Yeah, they only like minimum 200? Minimum 2 packs if you book through website. Okay. So where you from? I'm from India. Yeah, yeah. I'm from southern part of India. I'm doing vlogging. So YouTube, say hi. Hello. So நான் காலையில் ஃபோன் பண்ணி 2 telephone இதை நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் நான் கொடுக்குறேன். ஒன்று நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் கால் பண்ணி நீங்கள் ஃபோனில் கன்ஃபர்மேஷன் காலில் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு நேம் சொன்னீங்கன்னா பிளாக் பண்ணி வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக வந்து பே பண்ணுவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் ஆன்லைன்லேயே புக் பண்ணலாம். பட் ஆன்லைனில் ரெண்டு பேருக்கு மட்டும் தான் புக் பண்ண முடியும். ஒரு ஆளுக்கு நீங்கள் புக் பண்ணணும்னு நினச்சினா உங்களுக்கு காட்டாது. ஸோ அதுதான் நம்ம பண்ணது தப்பு. மார்னிங் ஒரு ஆளுக்காக நம்ம ட்ரை பண்ண பார்த்தோம் ஆன்லைனில், அது காட்டவே இல்லை. அதனால் சரி வாக்இன் பண்ணி வரலான்னு பார்த்தோம். வாக்இன் பண்ணதுக்கு முன்னாடி நல்ல வேலை கால் பண்ணி கேட்டோம், இல்லைனா இங்கே வந்து திருப்பி வேஸ்ட்டாக தான் போயிருப்போம். காலையில் இங்கே வந்துட்டு திருப்பி நம்ம 2 o'clock இது புக் பண்ண, ஐ மீன் ஸ்லாட் புக் பண்ணிவிட்டு திருப்பி போயிருப்போம். இது கொஞ்சம் ரொம்ப அவுட்டரில் இருக்குது. ஸோ அவுட்டரில் இருக்கிறதுனால மேபி நிறையா இப்போ ஈவினிங் போகும்போது கேப் இருக்காதுன்றாங்க. காலையிலனா நம்ம காலைல ஸ்லாட்டில் இருந்திருப்போம். இப்போ ஈவினிங் ஸ்லாட் இருக்குமான்னு தெரில. பார்ப்போம். ஓகேங்களா, டிக்கெட் வந்து 120 per pax, ஒரு ஆளுக்கு 130. நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் நீங்கள் ரெண்டு பேருக்கு சேர்த்த மாதிரி தான் வாங்கணும். ஸோ இதுதான் டிக்கெட் பாருங்கள். சுரேஷ்குமார் 131. ஸோ நீங்கள் பாருங்கள், பீயிங் பேமெண்ட் ஆஃப் 2 p.m. 2 மணி ஸ்லாட்டு, EHCV மீல் அதில் செக் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இப்போ நம்ம 2 p.m. மீலில் மீல் வராது, இவங்க ஏதோ போட்டிருக்காங்க. பட் வித்தவுட் மீல் தான் வரும். பட் அவங்க சார்ஜஸ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. 130னா அவ்வளோ சார்ஜ் பண்ணும், வித்தவுட் மீலாம் கம்மியாக வரணும்னு நினைக்கிறேன். அது காலையில் ஸ்லாட்டில் மட்டும் தான் வித் மீல் வித்தவுட் மீல்லாம் இருக்குது. சரி நம்ம பார்ப்போம். ரிசப்ஷன் ஏரியாவில் நம்ம இங்கே இருக்கோங்க. ஸோ இந்த சைடு பாருங்கள், மேபி ஒரு காட்டு ஒரு ஒரிஜினல் ஃபீலே வருது. ஸோ ஃபால்ஸ் போட்டுருக்கீங்க, சாப்பிட்டு உள்ளே இருக்காங்க. ஓகே, அவங்க கொடுத்துருக்கேன்.
ஒன்லி 10% அலோ டு பியூ ஆன் பிரிட்ஜ் அட் அ டைம் யூ நாட் நோ கட்டில் பிரிட்ஜ் நடிச்சுக்காரங்க. ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து 10 பேர் தான் போகணும் அட் டைமில். ஸோ அதுக்கு மேலே போகக்கூடாது. ஸோ இவங்க வந்து கூப்பிட்டு போவாங்க அந்த ஒரு ஒரு சைட்லேயும் எல்லாத்துல. ஓகே பஸ்ஸு விஷயத்தை பார்த்துட்டு மாதிரி வில்லேஜோட என்ட்ரன்ஸு. ஸோ இந்த சைடு ஃபால்ஸ் ஏதோ இருக்குது பாருங்க, சின்னதாக அண்டர் கிரவுண்ட் ஃபால்ஸ் மாதிரி வந்து போயிடு. நம்ம அங்கே போய் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஃபோட்டோ எடுத்துக்கணும். ஹோப்ஃபுல்லி வச்சுனா ஸ்லிப்பரியாக இருக்கிறதுனால நான் ஒரு வழிக்கு வெளியே கொடுத்தேன். ஆமாக்கா ஷூ பண்ணல காசு பண்ண போனால் ஒருத்தங்க நம்மளுக்காக ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக அந்த சைடு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஓகே எழுதி பாருங்க, அதுதான் 10% தான் போனோம். ஹலோ ஹலோ ஓ மை காட் ஓ வேணும் டாட்றாங்க ஜம்ப் பண்ணிட்டு. ஏ யா I'm looking for you. Sorry, yeah, sorry. It's okay. How are you? I'm a YouTube vlogger. Yeah, so yeah. Okay, you're a YouTuber. Yeah, yeah. Okay, I'll grab my phone there. Okay. I'll give on a phone. Okay, sure. Okay. So your name? Zul. Yeah, Zul. Yeah, you just find me there. Sure. Okay. You're the guide, right? Yeah. Okay, nice meeting you, Zul. Zul. So Zul, it's gonna be our guide. So Zul, we're going to be here. She has assisted me for us. Thank you so much. Thank you, and a photo. Thank you. As much as you want. Okay. It's a free of charge. Okay, so before we start, let Zul do the head count first to ensure everyone is here. No one left behind. Okay, so Mr. Suresh Kumar, you are here. Where are you from? I'm from India. From India? Welcome. Welcome to the jungle. Miss Olivia Poey. Yeah, so four of you is here from England, from UK, United Kingdom. Okay, இன்னைக்கு ஜூ தான் வந்து நம்மளோட கைடுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பேட்சுக்கு எத்தனை பேருன்றத பிரிச்சிடுறாங்க. ஸோ எல்லாரும் ப்ரெசண்டாக இருக்காங்களா அப்படின்றதுக்காக இப்போது ஹெட் கவுண்ட் எடுக்கிறாங்க. சவுத் கொரியா, இங்கிலாந்து, யூகே, மலேசியா, இத்தாலி, இந்த மாதிரி நிறைய இடத்துலேருந்து ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. ஸோ ஒரு ஒருத்தருடைய நேம்ஸ் சொல்லி கண்ட்ரி பேர் சொல்லி நம்ம இப்போ அட்டண்டன்ஸ் எடுத்துகிட்ருக்காங்க. மொத்தமாக 3 ஹவருங்க இந்த ஃபுல் டூர் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வில்லேஜ்குள்ளே இருக்க எல்லா ஹவுஸ் செட்டப்ஸையும் நம்ம இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே பார்த்துட்டு வர போகிறோம். மாறி மாறி கல்ச்சரல் வில்லேஜ் தான் அங்கே பெஸ்ட்டு பிளேஸ். அதாவது நீங்கள் வந்து 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மண்ணோட சொந்தமான ஜனங்க, இந்த நேட்டிவ் பீப்புள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி இங்கே சர்வை பண்ணாங்க, அவங்களுடைய கல்ச்சர்லாம் என்ன, அது எல்லாத்தையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த இடத்தை விட வேற எந்த இடமும் பெஸ்டான இடம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. And welcome to the jungle. You are going to spend about 3 hours to cover all the places that we have. 5 விதமான டிரைப்ஸ் பார்க்க போறோம். 5 விதமான டிரைப்ஸோட ஹவுசஸ் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம இருக்குறது வந்து அசெம்பிளி ஏரியா. Here, assembly area. Okay, so this is the assembly area and you are going to pass this suspension bridge and directly proceed to the traditional houses. Okay, Dusun House,
Rungusloong House, Lundaye House, following by Bajau House, and the last one, Murutloong House. Okay? எல்லாருக்கும் தெரியும் போர்னியோ தான் வேர்ல்ட்லேயே தேர்ட் லார்ஜஸ்ட் ஐலாண்ட். கிரீன்லாண்ட் பாப்பா நியூகினியாவுக்கு அடுத்த ஐலாண்டு இதுதான். ஸோ ஆப்வியஸ்லி இந்த மிஸ்டீரியஸான ஐலாண்ட்ல இருந்து நிறைய பழக்க வழக்கங்கள் இருந்திருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான பழக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க நிறைய தலை பெற்ற மக்கள் இருக்காங்க, பழங்குடியினர் வாழ்ந்திருக்காங்க. No. Yeah, a little bit. Okay, how about you, madam? You? Mokchala, Bogaji Chala. You know? Okay, so today all of you have a chances to visit the headhunter tribes. Okay, which is belongs to Dusun. Dusun, Lundaye, Apurma, Murut. அப்படின்னு சொல்லக்கூட மூணு டிரைப்ஸ் தான் வந்து தலைவற்ற பழக்கத்தை கொண்டவங்க. இந்த முருட் சொல்ற டிரைப் வந்து ரொம்ப அக்ரஸிவா ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்கன்னு சொல்றாங்க. In order for you guys to enter inside this village, we need to select one leader from this group. Yeah, so any of you volunteer to become a leader? நம்ம குரூப்புக்கு ஒரு லீடர் சூஸ் பண்ண சொல்றாங்க. சோ நம்ம குரூப்புக்கு ஒரு லீடர் சூஸ் பண்ணிட்டு நம்ம உள்ள போக ஆரம்பிப்போம். சோ உள்ள போக போக நம்ம ஒரு ஒரு ஹவுஸை பத்தி இன் டீடைலா, அதாவது ஒரு ட்ரைபு அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க அப்படின்றத எல்லாமே நம்ம டீடைலா பார்க்கலாம் வாங்க. மாறி மாறி அப்படின்னா அவங்களுடைய நேட்டிவ் லாங்குவேஜில் வெல்கம் வெல்கம், அதாவது வா வா. எங்களுடைய படையை கிளப்பி கொண்டு போகிறவங்க ஒரு 10 பேர் கொண்ட படை. ஸோ எங்களுக்கு முன்னாடி கொண்டு போட்டு போகிறாங்க, யாரும் வேணும்ட்டு ஆடுறாங்க. அதான் பாய் மக்கா யாரு யாருங்க. ஓகேங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஹவுஸ் அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த 5 ஹவுஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 ஹவுஸோட நேம்ஸ் என் சைடில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த 5 ஹவுஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது மாறி மாறி அப்படின்னா வந்து கம் கம் அர்த்தமாகும் அவங்களுடைய லாங்குவேஜில். ஸோ இப்போ இந்த 5 அதாவது நேட்டிவ் ரொம்ப 300 இயர்ஸ் பேக்கு வாழ்ந்த மக்கள் அவங்க தான் வந்து கல்ச்சுரல்ஸு. அவங்க எப்படி ஃபஸ்ட்டு ஃபயர் எல்லாம் பர்ன் பண்ணாங்க, எப்படி லீவ் பண்ணுறாங்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ் மாதிரி. ஸோ இந்த மாதிரி 5 ஹவுஸை பார்க்க போகிறோம். ஸோ அந்த 5 ஹவுஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 3 ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த 3 ஹவுஸ்க்கு வந்து அந்த ஹெட் ஷாப் பண்ணுற ஒரு ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது ஓகே, ஐ ஹோப் எவ்ரிஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் மீ. Yeah. Okay, I use the basic English. So before I tell you more detail about this house, okay, one things that I should like inform you, what we have inside this village is just for example. இங்க இருக்க வீடுங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு மாடல் மாதிரி ஒரு டெமோ ஹவுஸ் தான். முன்னோர்கள் அதாவது அவங்க நேட்டிவ் பீப்பிள்லாம் இப்படிதான் வாழ்ந்திருப்பாங்க அப்படின்றதுக்கான ஒரு டெமோ செட்டு தான். Because this Borneo island divided into 3 territories. Okay, நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைபோட ஹவுஸ்க்கு வந்திருக்கோம். தூசான் சொல்லக்கூடிய ஒரு ட்ரைப் ஹவுஸ்க்கு, அதாவது இங்கே ஃபுல் போர்னியோவில் 3 கண்ட்ரி டிவைட் ஆகிருக்கு. நிக்கினா இந்தோனேஷியா, ப்ரூனை, மலேசியான்னு சொல்லக்கூடிய. மலேசியன் சைடில் மட்டும் இல்லை, ப்ரூனை சைட்லேயும் இருந்திருக்காங்க, இந்தோனேஷியா சைட்லேயும் இருந்திருக்காங்க, களிமட்டான் இந்தோனேஷியான்னு சொல்லக்கூடிய இடம் சைட்லேயும் இருந்திருக்காங்க. ஸோ தூசான் தான் இருக்கலையே வந்து லாங்கஸ்ட் ட்ரைப் சொல்கிறேன். தூசான் வந்து இந்த ஹவுஸை வந்து வாலை சீலியோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. வாலை அப்படின்னா வீடு, சீலியோனா பேம்பு. ஸோ பேம்புவால் கட்டப்பட்ட இந்த வீடை தான் வந்து வாலை சீலியோ அப்படின்னு சொல்லி தூசான் சொல்கிறாங்க. இந்த தூசான் குரூப் தான் வந்து சபாலே லார்ஜஸ்ட் ட்ரைப்ஸுங்க. இவங்க வந்து விவசாய குறிப்பா அரிசி விவசாயம் பண்றவங்க. இவங்களுடைய வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா மூங்கில் கொண்டு தரையோட தரையா இல்லாம ஆனா ஹைட்ல வீடு கட்டுவாங்க. ஏன்னா அந்த ரைஸ் எல்லாம் பாதுகாக்கிறதுக்காக வெள்ளம் வரும்போது வைல்டு அனிமல்ஸ் கிட்ட இருந்து இந்த ரைஸ் அவங்களுடைய பெண்கள்லாம் பாதுகாக்கிறதுக்காக அவங்க ஹைட்டாக உயரமாக பேம்புவில் மேலே வீடு கட்டுறாங்க. ஆனால் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். கூட்டு குடும்பமாக வாழ்கிறதுனால ரொம்ப பெருசாக கட்டுவாங்க. இவங்களுடைய ஃபேமஸான ரைஸ் வைன் பேர் தான் வந்து தாப்பாய். இவங்க வந்து ஜென்ரலாக அவங்களுடைய செலப்ரேஷனுக்காக ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குதுங்க. இந்த ஜென்ரேஷனாக அந்த அரிசி எப்படி பதப்படுத்தி வைன் தயாரிக்கிறதுன்றத எல்லாம் இவங்க ஃபேமிலிக்குள்ளேயே சொல்லி கொடுப்பாங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அந்த விவசாயம்
அதை சுற்றின உள்ள விழாக்கள் கொண்டாட்டங்களில் தான் வந்து நடைபெறும். தூசன் ட்ரைப் வந்து ஃபார்மர்ஸாக இருந்திருக்காங்க. அப்புறம் இந்த தலை வெற்ற பழக்கம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அது இல்லாமல் அவங்களுக்கு நல்ல குடி பழக்கம் அது அந்த பழக்கமாக இருக்குது. ப்ரொஃபஷ்னலாக இந்த ரைஸ்லேருந்து வைனை வந்து தயாரிக்கிறது அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட். ஸோ இப்போ இங்கே தயாரிச்சிருக்க இந்த வைன் வந்து பார்த்திங்கன்னா 5% ஆல்கஹால் தான் இருக்கும், மைல்ட் ஆல்கஹால் தான் இருக்கும். ட்ரை பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இந்த ரைஸ் வைனை எப்படி இவங்க வந்து தயாரிக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு அரிசியை ஊற வச்சுருவாங்க. ஸோ அதை ஊற வச்சுட்டு அதில் வந்து சுகரும் டொபாக்கோவும் ஜூஸும் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஃபர்மெண்டேஷன் பண்ணுறாங்க. அதாவது அந்த பாட்டில் போட்டு மூடி வச்சுட்டு 2 மாதம் கழித்து அதை எடுத்து வைன் பண்ண. We drink this leaking together. Okay? Don't drink first. We said magical words. Magical words. Aramaiti, come back. Come back. Okay, come on everyone. Nana. Come back. Come back, come back. Ah. Harbuchi, harbuchi. Come on, harbuchi. Hana. Dul set. Aramaiti. Have a nice day. I drink too much last night. I skip this one. You just leave it there. Hey, no. This one. You drink? I didn't know. I don't drink. Okay, you don't drink? I don't drink. So I'll keep it. The bamboo cooking section. So today, Zul will show you how my friends right here cook by using all these things. Bamboo and banana leaf. And as you can see in front of me right here, this is the ingredients. Okay, so first மூங்கில்ல சமைக்கிறது ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடியே இவங்க கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க. நம்ம ஊரில் இப்போ தான் பார்க்குறோம். இப்போ பிரியாணிலாம் நிறைய பேர் சமைக்கிறத பார்க்குறோம். பட் ஆனால் அந்த காலத்தில் ஃபஸ்ட்டு இவங்க தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறவங்க. மூங்கில் அரிசி காய்கறி இது எல்லாத்தையும் உள்ளே போட்டு ஃபயர் மேலே வேக வச்சு அப்புறமா அதை எடுத்து கட் பண்ணி சாப்பிட்றாங்க. எங்களுக்கு வந்து குரங்கு கறின்னு சொல்லி கொடுத்தாங்க. பட்டு அது வந்து ஒரு சிக்கன் தான், சும்மா ஒரு ஃபன்னுக்காக மங்கி மீட் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் டேஸ்ட் பண்ணோம், நல்லா இருந்தது. Linapak means cut the bamboo into half. The name of this food is Linapak. Okay? So, please try the monkey meat. I still remember last time I bring an Australian group. I said to them, this is a monkey meat. Suddenly my group become vegetarian. We call Montoku. Okay, this is another product of rice wine, clear wine. So this Montoku tastes very similar to soju. இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் வைன் தான். பட் ஆனால் இது வந்து ப்ராசஸ் வந்து வேற மாதிரி பண்ணுறாங்க. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது வந்து ஊற வச்சு ஃபர்மெண்டேஷன் பண்ணி அதை அப்படியே வைன் பண்ணாங்க. இது வந்து டிஸ்டிலேஷனுங்க. அதாவது இதை ஊற வச்சு அதை ஆவியில் வேக வச்சு அந்த ஸ்ட்ரீமில் வரதை கலெக்ட் பண்ணி அதை வைன் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பார்க்கறதுக்கே செம கிளியராக இருக்குது. இந்த வைன் வந்து ரொம்ப ஸ்பெஷலுங்க. இது வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல், வெட்டிங்கு, ஃபங்க்ஷன்ஸு அந்த மாதிரி இருக்கும்போது இந்த வைன் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்க்கு இவங்க வைன் செஞ்சு அதை யூஸ் பண்ணுறாங்க. ருங்கூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரைப்ஸ்லாம் வந்து கைவினை பொருட்கள்லாம் செய்கிறவங்க. அவங்களோட முக்கியமான வேலை பார்த்தீங்கன்னா தேன் சேகரிக்கிறதுங்க. ஹனி இந்த காலத்தில் எப்படி அவங்க தேன் எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேன் சேகரிக்க ஒரு புது ஒரு டெக்னிக் புது பழக்கம் வச்சுருந்தாங்க. அதான் அவங்களுடைய முக்கியமான தொழிலாக இருந்தது. Sajid? I've never had. Your family Sajid? No. So much like me. Thank you.
That's delicious, that is. Yeah, delicious. Served by honey also. That's why the taste quite different. But sour. Yeah, sweet and sour. There is sour, it's because of this honey contain folic acid. Folic acid. And it's maybe because of the humidity in here. And that's what's good for your skin. Yeah, good for skin. Antioxidant. So, இவங்களும் வந்து இந்த லாங் ஹவுஸ் தான் கட்டுறாங்க. தூசன் மாதிரி இவங்களுக்கு வந்து ரொம்ப லாங் ஹவுஸ் கட்டுவாங்க. ரொம்ப 15-16 குடும்பம் எல்லாம் ஒன்னு சேர்ந்து கட்டுற மாதிரியான வீடு தான் இவங்களுக்கு. இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ரோரிசான் ஒரு பேர் ஒன்று இருக்குங்க அப்படின்னு ஒரு இடம் பேரு. அதாவது ரொம்ப அழகான பெண்கள் எல்லாம் அந்த ரோரிசான் மேல டாப் பிளேஸ்ல தான் தங்க வைப்பாங்களாம் அந்த வீட்டில் இருக்க பெண்கள்ல. ஸோ அவங்கள நீங்க மேரி பண்ணோம் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னீங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ஸும் பிரெயின் ஒர்க்ஸும் நிறைய பண்ணுற மாதிரி ரொம்ப பொறுமை தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உண்டான ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சு அதில் நீங்கள் தேர்னா தான் பயிற்சி பெற்றால் தான் உங்களுக்கு அந்த அந்த மா அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வெறும் பாடி பில்டிங்கு மசில்ஸ் மட்டும் இருந்தால் போதாது. The traditional instrument music. Rungus called this kulin tangan. Okay? ரங்கூஸோட ஸ்பெஷலான இன்ஸ்ட்ருமெண்ட். ரொம்ப ஸ்பெஷல் ஒகேஷன்ஸில் அவங்க இதை வாசிக்கிறது, அவங்களுடைய ட்ரைப்ஸ் வந்து இதில் நடனம் ஆடுறது. ஸோ இப்போ நம்மளுக்காக வந்து ஜூ வந்து இதில் வாசி காட்ட போகிறாரு. Okay, are you ready? 300 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க நம்மளுடைய ஆதிவாசிங்க எப்படி நெருப்பை உண்டாக்குனாங்கன்றத நம்ம இவங்களுக்காக செஞ்சு காட்ட போறாங்க. இப்போ நம்ம அதை பார்க்கலாம். பேர் நம்ம பார்த்துருப்போம், கல்ல வரிசை நெருப்பு வர வைக்கிறத பார்த்துருப்போம். நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். காஞ்ச மூங்கிலில் வந்து தேய்ச்சி அதுலேருந்து நெருப்பு வர வைக்கிறத, அந்த மூங்கிலோட மேலே இன்னொரு கட்டையை வச்சு நல்லா தேய்க்கிறாங்க. லைட்டாக புகை வர வைக்கிறதுக்காக லைட்டாக புகை வந்ததுக்கப்புறம் Okay, gently blow to get the spark. Okay, gently blow. You see that? Ah, you see? And after that, take it out slowly and cover this spark by using young bamboo skin. Okay? அந்த மூங்கில் மேலே லேசாக சீவி வச்சிருக்க தோலை, ஒரு மூங்கிலில் மேல் தோல் மட்டும் தனியாக சீவி வச்சிருக்காங்க. அந்த சீவி வச்ச தூளை இதில் ஒரு கட்டையிலேருந்து இன்னொரு கட்டை மேலே தேய்க்கும் போது லைட்டாக புகை வரும்போது மூங்கிலுடைய தோலை வந்து அது மேலே போட்டோடனே அது பர்ன் ஃபயர் வருதுங்க. This is how they start fire. Give a round of applause. Yeah. So, I also... இந்த லுண்டாயி ட்ரைப் இந்த இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் இருக்குங்க. அதாவது இயற்கை கூட ரொம்ப நெருங்கி வாழ்ற ஒரு ட்ரைபு. அவங்களுக்கு காட்டில் ஏதாவது மிருகங்க இல்லை சுத்தி இருக்க ஏதாவது டேஞ்சர் வருதுன்னா அவங்களுடைய பறவைகளே வந்து அவங்களுக்கு ஒரு ஒலி எழுப்பி அவங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். அப்படிதான் அவங்க பிலீவ் பண்றாங்க. இவங்களும் நிறைய விவசாயம் பண்றாங்க. நிறைய கிழங்கு வகைகள், அரிசி இதெல்லாம் வந்து இவங்க அக்ரிகல்ச்சர் பண்றாங்க. இது இல்லாம அவங்களுடைய முக்கியமான ஸ்கில் என்னன்னு பாத்தீங்கன்னா உப்பு தயாரிக்கிறதுங்க. உப்பு எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா மவுண்டன் ஸ்பிரிங்ஸ் சொல்லி இருக்க நீரோற்றுகள் இருந்து உப்பு தயாரிக்கிறது இவங்களுடைய முக்கியமான பழக்கம் இருக்கு. நம்ம பார்க்க போற ட்ரைப் வந்து லுண்டாஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரைபு. இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸ். தலைவற்ற பழக்கத்துல இவங்க ரொம்ப ஃபேமஸ். அவங்களுக்கு எப்படி இந்த தலைவற்ற பழக்கம் வந்ததுன்னு இன்னும் தெரியல. பட் ஆனால் அவங்க எப்போ நிறுத்தினாங்கன்றது மட்டும் நம்மளுக்கு வரலாறு சொல்லுது. அதாவது 1915 இந்த பிரிட்டிஷ் வந்து எல்லாரையும் சிறைப்பிடிச்சாங்களாங்க, அதாவது அடிமைப்படுத்துனாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து அந்த இடத்தையும் வந்து அந்த பிடிச்சி ஆண்டு கொண்டிருக்கும் போது அந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. பிரிட்டிஷ் அவங்க பண்ண நல்ல விஷயத்தில் இது ஒரு நல்ல விஷயங்க. So they asked the local people to stop. Okay, how they stop the local people from doing this at the village? The enemy body, they just leave it. It's nothing to do with the bodies. They only took the heads. When someone from this village already passed away, okay, they use this to keep.
அவங்களோட ட்ரைப்ல யாராவது இறந்து போனாங்கன்னா இந்த பாட்டுக்குள்ள தலையை மட்டும் எடுத்துட்டு அந்த உடம்பை உள்ள வச்சுட்டு கீழே ஒரே ஒரு ஹோல்ஸ் மட்டும் போட்டு ஃபுல்லா இலைய வச்சு ஃபுல்லா பேக் பண்ணிட்டு ஒரு காட்டுக்குள்ள மரத்து மேல மாட்டிட்டு போயிடுவாங்க. ஆஃப்டர் 2 மந்த்ஸ் இல்ல 2 வீக்ஸ் கழிச்சு அந்த அந்த உடம்புல இருக்க அந்த டீகம்போஸ் ஃபுல்லாவே பேட் ஸ்மெல்லு எல்லாமே டீகம்போஸ் ஆகி அந்த ஹோல்ஸ் வழியா போனதுக்கு அப்புறமா வெறும் எலும்பு மட்டும் இருக்கு பாத்தீங்களா, அந்த எலும்பு மட்டும் எடுத்துட்டு போய் வீட்டுல வச்சு அவங்களோட வீட்டுல மாட்டுப்பாங்களாம். இது வந்து அவங்களுடைய ட்ரெடிஷன். இதோ என் பின்னாடி பாக்குறீங்களா, அதான் வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ். இதுவும் வந்து ஒரு மரத்தோடைய பட்டையில தான் அவங்க பண்றாங்க. எல்லா மரத்துலேருந்து பண்ண முடியாது, இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீலேருந்து தான் பண்ண முடியும். இதுக்காக தனியாக ஒரு மரம் இருக்கு போலக்கு, அது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜில் அந்த மரத்தை வந்து வெட்டி அதோட பட்டையை எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா தண்ணி ஊற்றி அதை நல்லா இழைச்சி இன்னொரு ஷார்ப்பான மூங்கில் வச்சு அது மேலே இருக்க நல்லா தோலை தேய்ச்சி 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 எடுத்து அதுக்கு அந்த வந்த அதை வந்து நல்லா காய வச்சு அந்த ஜூட் ஃபைபர்ல ட்ரெஸ்ல வரும் பார்த்துருப்பீங்களா, அந்த கோணி பையில. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் தைச்சு அவங்க ஐ மீன் செஞ்சு போடுறாங்க. பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நமுகாப்சினா திஸ் இஸ் அண்ட் ஆஃப்டர் தே காட் திஸ் தே வில் டர்ன் இன்டு த திஸ் ஒன் வெஸ்ட் ஓகே ஃபார் ப்ரொடெக்ஷன் பங் பங் டக் ப்ரொடெக்ஷன் டிட் தே கெட் தி பாய்சன் நோ இதே மாதிரி ப்ராசஸ்ல அவங்க வந்து கயிறு சணல் கயிறுலாம் கூட தயாரிக்கிறாங்க. ஓகேங்க, இப்போ நம்ம ஒரு ஒரு ரவுஸாக பார்த்துட்டே இருக்கோம். ஸோ அந்த ஒரு ஒரு ரவுஸ்லேயும் பாருங்கள், நம்ம ஒரு ஒரு ரவுஸை பற்றி எடுத்துக்கலாம். ஓ க்ரோக்கடாயில் Yeah, it's very humid, right? Yeah, but don't worry, we have traditional air conditioner. Yeah, we have a ventilation here. Yeah. Is about the carrier. So right here, this is the baby carrier that made from Devonian iron wood. So how heavy is it? குழந்தையை தூக்கிட்டு போறதுக்காக அப்போ அவங்க செஞ்சது எப்படி இருக்கு பாருங்க, ஃப்ரண்ட்டோ இல்ல பேக்லயோ கயிறு கட்டி அவங்க. இப்போ நம்ம வாங்கி வச்சுருக்கோம் பேபி கேரியர்ஸ்லாம், நிறைய பேர் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிருக்கோம் இப்போது மாடர்னாக. பட் ஆனால் அந்த டைம்லேயே அவங்க எப்படி கயிறு கட்டி கட்டையில் எப்படி வச்சு குழந்தைய கேரி பண்ணிட்டு போகிறதுலாம் அப்படியே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க. பேபி கேரியர்ஸ் மரத்தோட முள்ளுலாம் எப்படி இருக்கு பாருங்க. அப்போ வந்து இந்த இடத்த இதை வச்சு தான் வந்து அவங்க பச்சை குத்துறதுக்கெல்லாம் வந்து இந்த நீடில் மாதிரி யூஸ் பண்ணுறது இந்த முள். So we don't have any local name of the spiky tree, but we have the side of it that is called the Bredelia. That's why we did all the native names. Part of the name of the tree is the part of the tree. Part of the tree is the real part of the tree. And the tree is the right hand side. And the tree is the right hand side. And the tree is the right hand side. And the tree is getting longer. ஒரு ஒரு ஹவுஸாக நம்ம பார்த்துட்டு வரோங்க, மொத்தம் 5 ஹவுஸ் காரணம் ரங்குசு முருட்டு லங்காய். ஸோ ஒரு ஒருத்தருடைய ஹவுஸும் எதாவது கொஞ்சம் அவங்க பவர் காட்டுவாங்க. ஒருத்தருக்கு வந்து பேடி க்ரோ பண்ணுவாங்க. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக ஒருத்தவங்களுடைய தலையை சாப் பண்ணி தலையை அந்த கொலை பண்ணவங்களோட உடம்பை வந்து ஒரு பாட்டில் போட்டு ஒரு நடு காட்டில் போய் கட்டி வச்சுட்டு அது கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டு விட்டுருவாங்க. ஸோ அதில் டீகம்போஸ் ஆகுதுன்னா அந்த ஓட்டு வழியாக போய் அது ஸ்கல் ஆனதுக்கப்புறமா அந்த ஸ்கல் எடுத்துன்னு போய் இது பண்ணுற மண்டையை எடுத்துன்னு போய் வீட்டில் கட்டுவாங்க. ஸோ Because the will come here. Yeah. What? No!
Just relax. நம்ம முரு ட்ரைபோட வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த ட்ரைப்லேயே இருக்கிற ரொம்ப விசேஷமான ட்ரைப்னா இவங்க தான். அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரு பண்ணோம், அந்த கிராமத்துக்குள்ளே என்ட்ரு பண்ணனாலே அதுக்கு ஒரு செக்கிங்லாம் செக் பண்ணி அதில் வந்து எதாவது டவுட் இருந்ததுன்னா அவங்களோட தலையை வெட்டிடுவாங்களாங்க. ஸோ அவங்க செக் பண்ணி அவங்களுக்கு ஓகே சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னு சொன்னால் தான் வந்து அவங்க வந்து அந்த அவங்களுடைய கிராமத்து உள்ளே வந்து அலோவ் பண்ணுவாங்களா. Orang yang berlainan dari lain tempat. And living with my friends in my group. Ada berapa orang semua? How many in a group? 17. 13 dan 17. Nama saya Bujang Berani, anak ketua kampung di sini. My name is Bujang Berani. I am the chief of the people. Saya harap kedatangan kamu dapatlah belajar budaya kami di sini dan dapatlah bergembira di kampung kami. So I hope everyone that come to my house today, you can please learn my culture and happy to see us. Dan kamu sebagai ketua jaga orang kamu dengan baik ya. As a leader, please protect your group. I allow you to enter my village Kan Sayan Matong, which is mean welcome in your language. So everyone, please. Kamta? Yeah, when it's okay. You can answer all the questions correct. So please come on everyone, follow me. We directly proceed to this house. Okay? It's a Murut house. We have a two different way, traditional and modern. You can choose which one you want to use. முருட் குரூப்புக்கீழே 18 சப்ஸ்ட்ரைப்ஸ் இருக்காங்களாங்க. அதில் ஒரு சப்ட்ரைபான தங்கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வீட்டை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். அது வந்து ஒரு லாங் ஹவுஸு. இவங்க மெயினாக பார்த்தீங்கன்னா மலைகளில் வசிக்கிறவங்க இந்த ட்ரைப்ஸு. இவங்க தான் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. அப்புறம் தலை வெட்டுறது இதெல்லாம் வந்து ரொம்ப அக்ரெசிவாக பண்ணுவாங்க அவங்களுடைய இதை பாதுகாக்கிறதுக்காக. கசப்பு மற்ற வீடுகளில் விட இந்த வீடு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு நடுவில் ஒரு ட்ராம்ப்ளின் செட்டப் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு ஸ்ப்ரிங்கோ மெட்டலோ அதெல்லாம் வச்சு இவங்க பண்ணலாங்க. வெறும் மரத்தில் மட்டும் தான் வச்சு இவங்க அந்த ட்ராம்ப்ளின் மாதிரி ஒரு இது செட் பண்ணியிருக்காங்க. இந்த பொர்னியோ காடுகளில் மட்டும் விளையிற காட்டு கோவா மரத்தில் இருந்தாங்க இந்த ட்ராம்ப்ளின் அடியில் இருக்க கட்டையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது ஏன் ஸ்பெஷலாக அந்த மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தோட கரெக்டான ஏஜில் தான் அதை கட் பண்ண முடியணுமாங்க. ரொம்ப சின்ன சின்ன மரமாக இருந்தாலும் சரி, ரொம்ப அதி முத்தின மரமாக இருந்தாலும் சரி, அதை அந்த அதனுடைய பலகை எடுத்துகிட்டு வந்து செஞ்சாங்கன்னா அதில் வந்து சரியாக வராது. அது கரெக்டான ஸ்டேஜில் காயெல்லாம் காய்க்காத ஒரு மரத்துலேருந்து ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜில் இருக்க மரத்தை மட்டும் தான் கொண்டு வந்து அதில் யூஸ் பண்ணால் தான் வந்து அதில் செஞ்சால் தான் வந்து இவங்க கரெக்டாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வேற ஏதாவது வயசான மரமோ ரொம்ப இளம் மரமோ செஞ்சாங்கன்னா அது உடஞ்சி போயிடுமாங்களே, அந்த கட்டை உடஞ்சிடுமா. ஸோ இவங்களால அது கரெக்டாக இது மாதிரி பர்ஃபெக்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த கரெக்டான அந்த காட்டு மரத்தை எடுத்துட்டு வந்து தான் இவங்க வந்து அந்த கீழே கட்டையெல்லாம் அடியில் வச்சு அந்த ட்ராம்ப்ளின் மாதிரி அந்த வீடு அவங்க வீடுக்கு அடியில் வச்சு கட்டுறாங்க. சும்மா நின்று ஒரு பவுன்ஸ் வேணால் பண்ணலாம், நார்மல் ட்ராம்ப்ளின் மாதிரி ஜம்ப்லாம் பண்ண முடியாது இதில். That no metal attached, where they will only use this wood underneath of the platform that they call the Saraman tree. And so you have the jumper and also the kinkilat at the same time. So ready? Today no one of you will
ever tried the high jump. Okay, that is just a part of the demonstration for today. We only will feel the bounce of the trampoline. It's okay, it's okay. Yeah. And mommy, the whole hand. Okay, let's make you weird. Okay, so guys, we press the floor together. Okay, no jump when you press. No jump. Actually, I was the wrong singer. Like people. Thank you so much. Hey, hey, hey. So last was முடிச்சிட்டு பர்ஃபார்மன்ஸ் சார் கௌரவம் உங்களுக்கு இஸ் த ஒன் ஹூ ஸ்கேட் அஸ் இனிஷியலி வென் வி அண்ட் ஸோ நல்லா இருக்குது பார்ப்போம். ஸோ நம்மளுடைய முருக் ஹவுஸோடைய ஹெட்டு கூட இருக்கோங்க. ஸோ நம்மளுடைய முருக் ஹவுஸே வந்து அவன் ஹெட்டே வந்து நம்மளுடைய சேனல் வந்து இப்போ சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவார். ஓகே ஓகே. ஸோ வணக்கம். ஏ தமிழா வணக்கம். கொஞ்சம் ஓ டூ மூவிங் ஹியர் இஸ் கோ டோன்ட் ஃபர்கெட் டு லைக் சப்ஸ்கிரைப் சேனல் ஜித்து ஜித்து திஸ் ஜானிஸ் ஜானிஸ். ஓகே ஓகே. தேங்க் யூ தேங்க் யூ. எல்லாம் ஒரே டைமில் வச்சு இவங்களுக்கு உயிர் இனத்தை வேட்டையாட்டத்தை பயன்படுத்துக்க பார்த்தீங்கன்னா இப்போ மூங்கில் குச்சிகளில் அந்த அதோடய ஹெண்டில் மட்டும் விஷத்தை தடவி ப்ளோ பண்ணி ஊதி அந்த அனிமல்ஸையும் மண் விலங்கினத்தையும் வேட்டையாடுறது இவங்களுடைய பழக்கம். ஓகேங்க. நம்ம இப்போ இது இவங்க பண்ணுறத நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இதில் போட்டாச்சு. ஓகே பார்த்தீங்களா இதில் போட்டாச்சு. ஸோ இப்போ நான் ஊத போகிறேன். ஓகே. ஸோ நம்ம கொண்டு ஸ்விட்ச் இட் பாருங்க. ஓகே போச்சா. ஓகே வாவ். சோ இதாங்க. வாவ். ஸோ எல்லா ஹவுஸும் நம்ம சுற்றி பார்த்தாச்சு. இப்போ வந்து அவங்களுடைய கல்ச்சுரல் டான்ஸ் ஒரு ஒரு ஹவுஸோடைய கல்ச்சுரல் ஈவெண்ட்ஸ் டான்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்கன்றத நம்ம போய் பார்ப்போம். Thank you.
and Ogambo dance, please come to this stage and you will be assisted by our dancers. Mari Mari! Mari.